அத்தியாயம் 6. இராணுவ ஆட்சி. இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்தும் வேறு ஏதாவது சாத்திய சிந்தனைகள் உள்ளனவா? அப்படி ஒரு அணுகுமுறை சிந்தனையும் இருக்கிறது. அனைத்தையும் சீரமைத்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இந்த சமுதாயத்தை கொண்டு வர வேண்டுமாயின் சாத்திய சிந்தனையாக பரிந்துரைக்கப்பட்ட வழி ஒன்றும் இருக்கிறது. அதனை செயல்படுத்துவதன் மூலம் நமது சமுதாயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்த முடியும். அது என்ன தீர்வு? இராணுவ ஆட்சி என்பதுதான் அந்த ஒரே தீர்வு. இந்த கருத்தை வேறு பலரும் கூட சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அரசியல்வாதிகளின் அராஜகமான போக்கு, வழிப்பறி, பொதுமக்களின் அநாகரிகமான நடத்தைகள் ஆகியவற்றை பார்க்கும் போது பலரும் இப்படி கூறுவதுண்டு. இந்த நாட்டுக்கு இராணுவ ஆட்சி வந்தால்தான் எல்லாம் ஒழுங்காக நடக்கும், எவருக்குமே பொறுப்பில்லை, இப்படி பலர் இன்றளவும் கூறி வருகிறார்கள். அதைத்தான் நாமும் இங்கு பரிந்துரைக்கிறோம். இராணுவ ஆட்சியின் மூலமாகத்தான் அடிப்படையான சில கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். அதனால் நம் நாடு மட்டுமில்லாமல் அனைத்து நாடுகளுக்குமே இராணுவ ஆட்சி கட்டாயம் தேவை. ஒவ்வொரு நாடும் தங்கள் வருவாயில் 75% பணத்தை இராணுவத்துக்காகவே செலவிட்டு வருகிறது. இதுவே நல்ல தொகைதான். வாய்ப்பிருந்தால் இதை இன்னும் கூட சற்று உயர்த்தலாம். இராணுவத்தின் சேவை மிகவும் முக்கியமாக இருக்கும் காரணத்தினால் அனைவரும் அதற்கான பங்களிப்பையும் செய்திட வேண்டும். அது மட்டுமல்லாது, இளைஞர்கள் அனைவரும் குறைந்தது 5 வருடங்களாவது இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். இந்த ஏற்பாட்டை தற்காலிகமாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றில்லாமல் நிரந்தரமாக கூட வைத்துக் கொள்ளலாம். நல்ல அம்சங்களை நிரந்தரமாக வைத்துக் கொள்வதில் தவறென்ன இருக்க முடியும்? இந்த அணுகுமுறையை ஒரு வெளிநாட்டு அன்பருடன் விவரித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இதை போன்ற செய்தி பைபிளில் கூட ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது என்று கூறி அந்த பகுதியையும் எடுத்துக்காட்டி ஆச்சரியமூட்டினார். பைபிள் கூட அங்கீகரித்து விட்டு போகட்டும், ஆனால் இராணுவ ஆட்சி என்பது கெடுபிடிகள் அதிகம் உள்ளதல்லவா? சமுதாயத்தை கட்டாயப்படுத்தி கட்டுக்கோப்புக்குள் வைப்பது என்ற பெயரில் அடக்குமுறை ஓங்கிவிடாதா? எவருமே சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இராணுவத்தை கண்டு பயந்தவாறு அனைவரும் வாழ வேண்டுமா? இராணுவ ஆட்சி என்பது குற்றங்களை ஒடுக்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரம் இந்த இராணுவ ஆட்சி தனி மனிதரின் சுதந்திரத்தையும் அல்லவா பறித்துவிடும்? மேலும் இராணுவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இராணுவத்தை பலப்படுத்துவோமேயானால் நாடுகளுக்கிடையே தேவையற்ற யுத்தங்கள் மூளும் அபாயம் ஏற்பட்டு விடாதா? நாடுகளுக்கிடையே போர் மூண்டாலும் இது வன்முறையையும் அழிவையும் தானே ஏற்படுத்திவிடும். இப்போது நாம் வாழ்ந்து வரும் சமுதாயமானது எத்தனையோ விதமான காலகட்டங்களை தாண்டி வந்துள்ளது. நாம் வாழ்ந்து வரும் இத்தகைய சூழ்நிலை இதற்கு முன்பு எக்காலத்திலும் இருந்ததில்லை. ஒவ்வொரு நாட்டிலும் 1000 மொழிகள் பேசப்பட்டு வந்தன. ஒரு மொழியை மட்டும் தெரிந்தவர் மற்ற மொழி பேசுபவர்களிடம் சகஜமாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது. இப்போதைய நிலைமை வேறு. உலகம் முழுமைக்கும் ஓர் இணைப்பு மொழி ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு இணைப்பு மொழியை ஏற்படுத்த வேண்டும் என்று எவரும் திட்டமிட்டு இந்த மொழியை ஏற்படுத்தவில்லை. யதார்த்தமாகவே, தற்செயலாகவே ஒரு உலகளாவிய இணைப்பு மொழி ஏற்பட்டு விட்டது. இதனால் எவரும் உலகத்தின் எந்த மூலை முடுக்கோடும் எளிதாக தொடர்பு கொண்டு விட முடியும். இந்தியாவை மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்தியா இதற்கு முன்பு ஒரே நாடாக இருந்ததன்று, எத்தனையோ குட்டி குட்டி நாடுகளாகத்தான் இருந்தது. நாடுகள் துண்டு துண்டுகளாக இருக்கும் தோறும் அந்த துண்டுகளிடையே பிரச்சனைகளுக்கும் குறைவிருக்காது. குட்டி நாடுகள் உறவாக இருப்பதை விட்டுவிட்டு பகையாக இருந்தன. ஒருவருக்கொருவர் சந்தேகங்களுடன் வாழ்வதுதான் வாழ்க்கையாகவும் இருந்தது. ஆனால் இப்போதைய நிலைமை வேறு. குட்டி நாடுகள் என்ற பெயர்கள் எல்லாம் மறைந்து இந்தியா என்ற முழு நாடாக காட்சியளிக்கிறது. இந்தியாவை பொறுத்த அளவில் இது ஒரே நாடாகி விட்ட போதிலும் உலகம் பல நாடுகளாகவே உள்ளது. அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவுள்ள நாடு என்று ஒரு நாடு கூட இல்லை. அண்டை நாடுகள் என்றாலே ஒன்றையொன்று சந்தேக கண்களோடு பார்த்து கொள்வதுதான் நடைமுறை உண்மை. நமது நாகரீகத்தின் வளர்ச்சி ஓரளவுக்கு வளர்ந்தாலும் கூட இன்னும் ஒரு கட்டத்தையும் எட்டிப்பிடிக்க வேண்டியுள்ளது.
இப்போதைய சூழ்நிலையில் எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து அடுத்த நாட்டை அடிமைப்படுத்திவிட முடியாது. ஆனாலும் கூட அண்டை நாடுகளை குறிவைத்து தாக்கும் மனப்பான்மை ஏதோ ஒரு வடிவத்தில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வெளிப்படையான தாக்குதல் உலகத்துக்கு தெரிந்துவிடும் என்ற நிலையில் உயிரியல் நச்சுக்களான கொரோனா போன்றவற்றை மறைமுகமாக ஏவிவிடும் மனிதாபிமானமற்ற வஞ்சகத்தன்மையையே வெளிப்படுத்தி விடுகின்றனர். ஒவ்வொரு நாடும் அங்கீகரிக்கப்பட்ட நாடாகவே உள்ளது. ஒவ்வொரு நாடும் சர்வதேச நாடுகளின் அங்கமாகவே உள்ளது. இந்த அமைப்பு அரைகுறையாக செயல்பட்டாலும் இது முழுமையாக செயல்படும் வாய்ப்பை நோக்கியே நாம் அனைவரும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் உள்ளது. அதன் பக்கத்தில் எனக்கு 10 ஏக்கர் நிலம் உள்ளது. உங்கள் நிலத்தை நான் உங்களிடமிருந்து அபகரிக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுபோல் என்னுடைய நிலத்தையும் என்னிடமிருந்து நீங்கள் அபகரிக்க வேண்டியதில்லையே. இது போன்ற நிலையில் நான் என்னுடைய நிலத்தை உங்களிடமிருந்து காப்பாற்றுவோம், உங்களுடைய நிலத்தை நீங்கள் என்னிடமிருந்து காப்பாற்றுவோம். நாம் ஏதாவது செலவு செய்ய வேண்டுமா? உங்கள் நிலத்தில் பயிரிட நீங்கள் செலவு செய்யலாம், என்னுடைய நிலத்தில் பயிரிட நான் செலவு செய்யலாம். ஒருவர் நிலத்தை மற்றவரிடமிருந்து காப்பாற்றுவதற்கு எந்த செலவுமே செய்ய தேவையில்லை. ஒரு நாட்டினை இன்னும் ஒரு நாடு கைப்பற்றாது என்ற நிலையை ஏற்படுத்தினால் நாட்டை காப்பாற்றுவதற்கு இராணுவம் எதற்கு? பிற நாட்டினரை அழிப்பதற்கு அணு ஆயுதங்கள் எதற்கு? போர்க்கருவிகள் எல்லாம் எதற்கு? ஒவ்வொரு நாட்டின் சுதந்திரமும் சர்வதேச அமைப்பினால் முழுமையாக பாதுகாக்கப்படுமானால் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியே இராணுவம் எதற்கு? அந்த இராணுவத்துக்கான செலவுகள் எதற்கு? எல்லா நாடுகளுமே சர்வதேச அமைப்பினால் பாதுகாக்கப்படுமேயானால் ஒவ்வொரு நாடும் தனது இராணுவத்தை கலைத்துவிட வேண்டுமா? கலைத்துவிட தேவையில்லை. இராணுவத்தை கலைத்துவிட்டால் இராணுவ ஆட்சியை எவ்வாறு கொண்டு வருவது? இராணுவத்தை கலைத்து விடுவதற்கு பதிலாக அதே இராணுவத்தை சிவில் இராணுவமாக மாற்றி ஒவ்வொரு நாட்டினுடைய அனைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கும் அதனை ஈடுபடுத்திட முடியும். வல்லமை மிகுந்த இராணுவத்தினரால் முடியாதது என்ன? இராணுவம் நினைத்தால் எந்த ஒரு நாட்டையும் வலம் குழிக்க வைத்துவிட முடியும். அதுபோலதான் இராணுவத்தின் சேவை நாட்டினுடைய சேவையாக அமைய வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் 5 வருடங்கள் மட்டும் இத்தகைய சேவையில் ஈடுபட்டால் போதும். உற்பத்தி மற்றும் உருவாக்கும் துறையில் இராணுவம் பங்கேற்கும் பட்சத்தில் இல்லாமை அங்கே எப்படி இருக்க முடியும்? அனைவரது தேவைகளையும் இராணுவமே பூர்த்தி செய்யும் சூழ்நிலையில் உழைப்பு கூட ஓரளவுக்கு இருந்தால் போதும். குடிசையில் வாழ்ந்து கூலி வேலை செய்து வந்த இளைஞன் கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்ட கதையை பார்த்தோம். உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்த அவன் இனிமேல் உடலை வருத்தி பாடுபட வேண்டுமா? அவனுக்காக உழைத்திட எத்தனையோ ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அந்த பண்ணையாரின் மகன் வேறு யாரும் அல்ல, நாமேதான். நமக்கு வேண்டியவை அனைத்தும் நமக்காக காத்து கிடக்கின்றன. உழைக்கும் பொறுப்பு அனைத்தும் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டாலும் கூட பொதுமக்கள் அனைவருமே ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 5 வருடங்கள் இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்பதையும் கட்டாயமாக்கி கொள்ளலாம். ஒவ்வொருவரும் 5 வருடங்களுக்கு அதிகமாக உழைக்க தேவையே இல்லை. 60 தேங்காய்களை 70 முட்டாள்கள் சுமந்து 70 பேர்களுக்கும் கழுத்து முறிந்து விட்டதாக ஒரு கிராமிய கதையை கூறுவார்கள். 60 தேங்காய்களையும் ஒரே மூட்டையாக கட்டி 70 பேர்களும் ஒருவர் மாற்றி ஒருவராக தலையில் வைத்து சுமந்துள்ளார்கள். சுமக்க முடியாமல் சுமந்து அத்தனை பேர்களுக்கும் கழுத்தில் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. 60 தேங்காய்களையும் ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டால் 60 பேர்களுக்கு மட்டும்தான் வரும். மீதி 10 நபர்கள் எதையும் சுமக்க தேவையில்லை. ஒருவர் 1 தேங்காயை சுமப்பது என்பது சுமையே அல்ல. ஒரு விளையாட்டு பந்தை உருட்டி விளையாடி கொண்டு எடுத்து செல்வதை போல் எடுத்து சென்று விடலாம். ஒரு நாட்டில் வசிப்பவர்களின் மொத்த தேவையை எடுத்துக்கொண்டால் அது மிகவும் குறைவானதே. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளில் 5 வருடங்களை மட்டும் இந்த உழைப்புக்காக ஒதுக்கினால் போதும். அதுவே தேவைக்கு அதிகமாகத்தான் இருக்கும். மேலும் எவருமே தங்களது 40 வயதுக்கு மேல் இத்தகைய பணிகள் எவற்றையும் செய்ய தேவையில்லை.
ஓய்வு நேரத்தை உபயோகமாக கழித்திட வகை செய்து கொண்டால் மட்டும் போதும். அந்த வெளிநாட்டு அன்பர் சுட்டிக்காட்டிய பைபிள் வசனங்கள் இவ்வாறு காணப்பட்டன. ஏசையா 2:1-3-4. அவர்கள் தங்களுடைய வாட்களை எல்லாம் உழவு கருவிகளாகவும் ஈட்டிகளை எல்லாம் அறுவடை கருவிகளாகவும் மாற்றிக்கொள்வார்கள். எந்த ஒரு நாடும் பிற நாட்டுக்கு எதிராக வாளை உயர்த்தாது. இனி அவர்கள் ஒருபோதும் போர் செய்வதை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். பைபிளில் இவ்வாறு 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டிருந்தும் இதுவரை செயலுக்கு வரவில்லை. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையிலும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் இதுவும் நடைமுறை சாத்தியமே. இன்றைய காலகட்டத்திலும் கூட ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையே எல்லை பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே எல்லா மாற்றங்களுக்கும் முதற்கட்டமாக அனைத்து நாடுகளின் எல்லை பாதுகாப்பை மட்டும் சர்வதேச அமைப்பின் கட்டுப்பாட்டில் விட்டுவிட வேண்டும். எல்லைகளில் பிரச்சனை இல்லாத பட்சத்தில்தான் இராணுவத்தின் செயல்பாட்டை முழுமையாக சமுதாய பயன்பாடுகளுக்காக மாற்றிக்கொள்ள முடியும்.